வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருச்சிஸ் டவுன் தமிழ். இன்னைக்கு நம்ம முடிய வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறது, எப்படி நல்ல க்ளோயிங்கா ஷைனிங்கா வச்சுக்கிறது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு அஞ்சாறு டிப்ஸை வந்து நான் கொடுக்க போறேன். நான் ஃபாலோ பண்ணி அது யூஸ்ஃபுல்லா இருந்து ஹெல்ப் ஆகுற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான டிப்ஸ், எதுவோ புதுசா அது வாங்கி இது வாங்கி எல்லாம் பண்ணாம நேச்சுரலா எப்படி மெயின்டைன் பண்ணி ஒரு நல்லா இருக்கிறது, நல்லா ஒரு ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து நான் இப்போ கொடுக்க போறேன். ஹேரை வந்து ஆயில் பண்ணுறது, நம்ம முடிய வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி அதை வந்து நல்லா நரிஷ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், அந்த மாய்ஸ்சர் வந்து தலைக்குள்ள எல்லாம் போய் அந்த ஹேரை வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் தலைமுடி நல்லா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இங்கே ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டாலும் சரி, லாங் ஹேர் இருந்தாலும் சரி, அது வந்து மாய்ஸ்டாக இருக்கிறதால ஸ்கேல்ப் வந்து முடி வந்து கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறமா வந்து நல்ல க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் இருந்ததுன்னா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து போட்டுக்கிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா அது வந்து நல்லா நரிஷ்டாக இருக்கும். நான் வந்து டெய்லி ஹேரில் ஆயில் விட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. ஸோ எனக்கு வந்து ட்ரையாக இருக்கணும், எப்பயுமே ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும். இப்போ எல்லாம் ஆஃபீஸ் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னே இந்தியாவில் ஆஃபீஸ் போகிறப்பவும் அப்படி தான், வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட போடுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த எங்கள் அம்மாவை சொல்லி போடுற மாதிரி கூட இருக்கும். ஸோ நான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் போடுவேன். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக கரெக்டாக வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டு தேர்ஸ்டே போட்டு ஃப்ரைடே கொடுக்குற மாதிரி, இல்லை ஃப்ரைடே போட்டு சாட்டர்டே கொடுக்குற மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட் டு கீப் இட் வெல் நரிஷ்டு. நம்ம எங்கே இருக்கிறப்ப வந்து ரொம்ப எங்கன்னா ஒரு 20s இருக்கிறப்ப எல்லாம் அவ்வளோவா மெயின்டைன் பண்ணலைனாலும் அது வந்து நல்லா இருக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு யுவர் 35s 40s அண்ட் ஆல் இருக்கிறப்ப வந்து இந்த ஹேர் வந்து கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ஹேர் வந்து ஆயில் பண்ணுறது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. இது நார்மல் ஹேர் ஆயில், நார்மல் பாரிஷூட் ஹேர் ஆயில், கோகனட் ஹேர் ஆயில், இல்லைன்னா நீங்கள் இந்த ரிச் கார்ட் ஆயில் இல்லை பிட்டர் கார்ட் ஆயில் ஏதாவது பண்ணிங்கன்னா மிராக்கிள் ஆயில்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எது யூஸ் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போடுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் வீட்லேயே இருக்கிறது எப்பயுமே போடுறீங்கன்னா டெய்லி ஹேர் ஆயிலை போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா அது நல்லா பிளாக்காக இருக்கும் ஹேர். நீங்கள் வயசானாலும் உங்களுக்கு தலை வெள்ள முடி வந்து அவ்வளோவா இருக்காம நல்லா இருக்கும். அதுக்கு எங்கள் டேட் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஹிஸ் ஹேர் லைக் ஹார்ட்லி எங்கேயாவது ஒரு 1-2 ஒயிட் ஹேர் தான் பார்க்க முடியும், கிரே ஹேர் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஹீஸ் இன் இஸ் 75s அண்ட் ஹீஸ் லைக் தட், இட்ஸ் ஹீ மெயின்டைன்ஸ் இட் ஸோ வெல். நெக்ஸ்ட் ஒரு ஹேர் பேக் சொல்ல போகிறேன். இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், வாரத்தில் ஒரு வாட்டி பண்ண முடியுமா இருந்தால் போடுங்க மேம், ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிற மாதிரி வெந்தயம் இருக்குல்ல, அது வந்து ஓவர் நைட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் ஹேர் எவ்வளோ இருக்கோ அது மேலே சின்னதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும், கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓவர் நைட் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கோங்க. அது அடுத்த நாள் காத்தால செம்பருத்தி இலை இருக்குல்ல, அது ஒரு கையளவு எடுத்து மிக்சியில் போட்டு இந்த வெந்தயம் கூட போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது வந்து நல்லா முடியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக க்ளோ ஆகும் ஹேர், அந்த மாதிரி இருக்கும். இது பண்ணால் என்ன ஆகும்னா எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிங்கனாலும் அந்த செம்பருத்தி இலையுடைய பொடுகு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே இருக்கும் ஹேரில். உங்களுக்கு அது பரவாயில்லை, ஒரு நாளில் கொட்டு போயிடும், அது வந்து விழுந்துடும் ஓகேனா ஃபைன், அப்படியே விட்டுட்டேங்க. இல்லைன்னா இந்த பேஸ்ட் என்ன பண்ணீங்களோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஒரு கிளாத்தில் இல்லை ஒரு காஃபி ஃபில்டரில் வந்து டீ ஃபில்டரில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஸ்கால்பில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல் ஹேரில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த மாதிரி பொடுகு வர மாதிரி எதுவும் இஷ்யூவும் இருக்காது, நல்ல நரிஷ்டாகவும் இருக்கும் ஹேர். இது வந்து நீங்கள் செம்பருத்தி இலையில பண்ணது ஹைபிஸ்கஸ் இலை, எந்த ஹைபிஸ்கஸ்னாலும் ஓகே, ஒரு சுத்து இருக்கிறது 4 சுத்து 8 சுத்து ஒயிட் ஹைபிஸ்கஸ் ரெட் ஹைபிஸ்கஸ் எது வேணாலும் ஓகே,
அந்த அதோட இலை அது யூஸ் பண்றீங்க. அது இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா நீம் லீவ்ஸ் உங்களுடைய வேப்பலை இருக்குல்ல அந்த வேப்பலைய வந்து நல்லா தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு அந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி அதையும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும் உங்க ஹேருக்கு. இது வந்து ஒன்ஸ் அ மந்த். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர். உங்க ஹேர் நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னா ஏதேதோ ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி குட். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்றது. நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் அதிகமா வெளியே போய் சுத்திட்டு வந்தேன்னா ரெண்டு வாட்டி பண்ணுவேன். இல்லைன்னா இந்தியாவில இருக்கிறப்ப கூட நான் ஒரு வாட்டி தான் ஹேரை வந்து வாஷ் பண்ணுவேன். என்னுடைய ஐ மீன் ஐ ஆம் யூஸ் டு இட். ஸோ சில பேர் வந்து டெய்லி வாஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ டூ மச் ஆஃப் திஸ் பண்ண மாய்ஸ்சர் இன் டு ஹேர் இஸ் ஆல்சோ நாட் குட். அது வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு எல்லாம் இது பண்ணும். ட்வைஸ் அ வீக் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ட்வைஸ் அ வீக் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஒரு வாட்டி மட்டும் ஆயில் போட்டால் கூட போதும். தென் ப்ளோ வாஷ் ஹேர் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க வெளியே போகிறீங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணுங்க. நீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அது வந்து நல்லா காஞ்ச பிறகு ப்ளோ ட்ரை பண்ணால் சில பேர் நினைப்பாங்க அந்த ஹேர் ஃபால் ஆகும் அதெல்லாம். நீங்கள் வந்து லாங் ஹேர் இருக்கிறது ஒன்று, அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது கூட இன்னொரு திங் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஷார்ட் ஹேர் இருந்தாலும் லாங் ஹேர் இருந்தாலும் நீட்டாக இருக்கிறது. வெளியே போறீங்கன்னா நல்லா ஒரு ஹேரை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். எப்படியோ அப்படி போகிறேன் எப்படி இருந்தாலும் ஹேர் பரவாயில்லை அந்த மாதிரி இருக்காம எப்பயுமே ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹேரை கூட நீட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா இட் லுக் வெரி குட். ப்ளோ ட்ரை பண்ண பிறகு என்ன ஆகும், இப்படி இப்படி புஷ்ஷுன்னு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னது அலோவீரா ஏதாவது போட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகும், அடங்கும். எண்ணெய் போட்டால் எப்படி அடங்குமோ அந்த அலோவீரா ஜெல்ல வந்து நார்மல் ஜெல் கிடைக்கும் அது. இல்லைனா வீட்டில் அலோவேரா செடி இருந்தால் அது வச்சு கொஞ்சம் டக்கன்னு ஸ்க்ரேப் பண்ணுங்க, எடுத்து இப்படி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான், அது அப்படியே அடங்கி நீட்டாக இருக்கும். ப்ளோ ட்ரை பண்ணுறப்பவும் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட போடலாம். அப்புறமா ஹேர் அயன் பண்ணிங்கனாலும் அப்படி தான், நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே ஏதாவது போட்டு தான் அயன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹேர் நீங்கள் இது அயன் பண்ணணும் செட் ஆகும். இல்லைனா சும்மா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி ஆகிடும். ஸோ ஹேர் ஸ்ப்ரே ஏதாவது ஹேர் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே போடுங்க. அது போடலைன்னா அலோவேரா போடுங்க. பிகாஸ் எனக்கு பெரும்பாலும் எனக்கு இந்த ஸ்ப்ரே போடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதில் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது எனக்கு தலைவலி வரும், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். நான் வந்து அலோவேரா ஜெல்லை எடுத்து டக்கு டக்குன்னு போடுவேன், அதுலேயே அயன் பண்ணுவேன், அப்படியே விட்டுடுவேன். நான் டெய்லி கூட அயன் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் டெய்லி அயன் பண்ணாமல் ஒரு வாட்டி பண்ணேன்னா அது வந்து ஒரு நெக்ஸ்ட் டூ டேஸ் இருக்கும். கொஞ்சம் போச்சுன்னா அந்த ஹேர் அயன் பண்ணது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ மட்டும்தான் கொஞ்சம் பண்ணிப்பேன். தவிர ஐ ட்ரை டு மெயின்டைன் இட், இந்த மாதிரி இது பண்ணியே அது செட் ஆகிற மாதிரி வச்சிருப்பேன் ஹேர் அடுத்த வாட்டி வாஷ் பண்ணுற வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா டை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. எனது இப்படி ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி விடாமல் நல்லா டை பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். கம்மிங் பேக் டு த ப்ரீவியஸ் பாயிண்ட், ப்ளோ ட்ரை பண்ணுறது. சில பேருக்கு ப்ளோ ட்ரை பண்ண பிறகு நான் ஹேர் இப்படி புஷ்ஷுன் இருக்கும் இல்லை, அப்படியே போகாதீங்க. அப்போ போகாமல் அப்படி அலோவேரா போடுங்க. அலோவேரா எதுவுமே போடலைனாலும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா இட் இல் செட்டில் டவுன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் லாங் ஹேர் வேணும்னு நினைப்பாங்க ஆஃபீஸ் போகிறப்ப. இங்கே யூஎஸில் பர்டிகுலர் நான் இந்தியாவில் வந்து யூஸ்வலாக ஏதாவது பன் ஏதாவது போட்டுப்பாங்க, இல்லைனா கிளிப் ஏதாவது போட்டுப்பாங்க, போனி டெயில் போட்டுருக்காங்க. இங்கே வந்து அந்த மாதிரி புஷ்ஷன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அப்படி இல்லாமல் இந்த ஹேரை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இட் இல் செட்டில் டவுன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவே கேர்ல் ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் கட் பண்ணுறப்ப வந்து லேயர்டு கட் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ லேயர் கட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த வால்யூம் வந்து கம்மியாகும். நானே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிறப்பவே ஹேர் கட் பண்ணேன்னா லேயர்ட் கட் பண்ணுவேன், யூஸ்வலாகவே லேயர் கட் பண்ணுவேன். பண்ணேன்னா வால்யூமை வந்து கம்மி பண்ண சொல்லுவேன். அப்போ வந்து என்ன ஆகும், அந்த மிஸ்ஸன் எல்லாமே கொஞ்சம் அடங்கியிருக்கும். இப்போ வந்து வளர்ந்துடுச்சு எனக்கு. ஒன் இயர் முன்ன நான் இந்தியா போகிறப்ப வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன், ஷார்ட்டாக பண்ணியிருந்தேன், அது வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் இருந்துச்சுன்னா வந்து ஷோல்டர் கட் மாதிரி வச்சுக்காதுங்க. ஷோல்டர் கட் வச்சுட்டு ஓப்பன் ஹேர் வச்சுக்கோன்னா ஏ ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ சில ஹேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ஹேர் இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று என்னென்னா கேர்ல் ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லேயர்ட் கட்டில் வந்து வி கட் மாதிரி பண்ணிங்கன்னா
ஒரு பனானா கிளிப் ஏதாவது போட்டா அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி அது ஓபன் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும் அது பிக் பால் மாதிரி பின்னாடி இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ செட் யுவர் ஹேர் வெல் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் நீட்டா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி சோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் ஆயிருக்கும்னு ஹெல்ப் ஆயிருந்தா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நன்றி வணக்கம்